நீங்க ஒரு மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு உதவி செய்தீங்கன்னா நீங்களும் பாவம் செய்கிறீங்க. ஒரு திருடன் ஒரு பெட்டி நிறையா தூக்கிட்டு போறான் நகைய, அவனால தூக்க முடியலன்னு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு கேட்கறேன். உங்களுக்கு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, நீங்களும் சந்தோஷமா தூக்கிட்டு போய் ஹெல்ப் பண்றீங்கன்னா உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு. பிடிப்பட்டா போலீஸ் என்ன பண்ணுவான், நீ தானே தூக்கிட்டு போனேன்னு பிடிச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? இதுதான் நம்ம வாழ்க்கையும் கூட. ஹல்லேலூயா. திஸ் இஸ் வாட் ரியலி ஹேப்பனிங் இன் அவர் லைஃப் டு. பாருங்க, பைபிள்ல யுத்தங்கள் வந்து ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு காரியம். யுத்தங்கள் நடக்கும் பொழுது அதை ஆண்டவரே அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த யுத்தங்கள் நடக்கும் பொழுது எந்த தேசம் ஜெயிக்கணும் எந்த தேசம் தோக்கணும் என்று ஆண்டு தீர்மானிச்சிருப்பார். இந்த தேசம் பாவத்துல விழுந்திருக்குது, ஓகே, இந்த தேசத்தை வந்து இந்த யுத்தத்தின் மூலமா நான் கொஞ்சம் அடிக்க போறேன் தண்டிக்க போறேன்னு தீர்மானிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த தேசத்தை போய் ஹெல்ப் பண்ண போய் நீங்களும் அடி வாங்கிடுவீங்க, நீங்களும் போய் அடி வாங்கிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்ப அங்க நீங்க அசிங்கப்பட்டு போவீங்க. ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையிலையும் சில ஆட்களை சில விதமான காரியத்தில் கடந்து போறதுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார். நீங்க பெரிய ஹீரோ மாதிரி காப்பாத்த போய் என்ன ஆவீங்க, பிளைண்ட் ஆயிருவீங்க, முடிச்சு பிளேர் ஆயிருவீங்க. ஐயோ என்னடா இப்படி ஆயிட்டோமே, உதவி செய்ய நம்மளும் அடி வாங்கிட்டோம்னு சொல்லி. ஏன் தெரியுமா, யாரு ஒருவனை தேவன் வெறுக்கிறாரோ அவனுக்கு போய் சொல்லினண்டா அந்த தேவனுடைய வெறுப்பும் கோபம் உங்க மேலே முழுக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் பாவத்துல போயிட்டு இருக்கிறான், அவன் பாவத்துக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க. You are helping someone to sin. Hallelujah. See, இன்னைக்கு அநேகருக்கு நீங்க அநேக வகையில உதவி செய்யறீங்க. You are helping many people in many ways to commit sin against God. Hallelujah. சிலர் தெரிஞ்சு செய்றீங்க, சிலர் தெரியாம செய்கிறீங்க, சிலர் கொஞ்சம் பேசிக்கா பைபிள் நாலேஜ் வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்வீங்க. அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மோக்ஸ் ஐ மீன் சிகரெட் அடிப்பாங்க இல்லையா. அப்போ என் ஹெல்ப் பண்ணி நான் எனக்கு போய்ட்டு ஒரு கோத்தா சிகரெட் வேணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புவாங்க. நீங்க அடிக்க மாட்டீங்க, ஆனால் வாங்கி கொடுக்குறீங்க தெரியுமா. அது என்ன அர்த்தம், பாவத்திற்கு துணைன்னு இருக்கிறீங்க. நீ நல்லா அடிச்சு பாவம் பண்ணி நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் உன் ஹெல்ப். அது ஒரு சர்வீஸ், யூ கிவிங் யுவர் சர்வீஸ். என்ன பாஸ்டர் நான் வாங்கி தானே கொடுத்தேன், நானும் அடித்தேன், நானும் தான் வாழ் பத்திச்சேன்னு கேட்டா அப்படி நான் நீங்கள் செய்கிற வேலைக்கு சம்பளம் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க, அது தகுந்த சம்பளத்தை வாங்குறீங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா அங்கே உழைப்பு நீங்கள் அங்கே போடுகிறீங்க, எனர்ஜி அங்கே போடுறீங்க. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் ஒருவன் சிகரெட் அடிக்கிறதுக்கு நீங்கள் போய் கடையில் போய் மோட்டர் நிப்பாட்டியோ காடியை நிப்பாட்டியோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க தெரியுமா. நீங்கள் அடிக்கல, ஆனால் அவன் அடிக்கிறான், ஹெல்ப் பண்ணுறீங்க தெரியுமா. நீங்கள் பாவத்திற்கு துணையாக நிற்கிறீங்க அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு செலவு ஜமா கடை இருக்குது, செலவு ஜமா கடையில் கூட நீங்கள் பீரியும் இல்லை சிகரெட்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணால் கூட ஆட்கள் காசு கொடுத்தா வாங்குறாங்க, உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, அது உங்களுடைய வியாபாரம் சொல்லுவீங்க. ஆனால் ஒருவன் குடித்து அவன் வாழ்க்கையை அழிந்து போகிறதுக்கு, ஒருவன் சிகரெட் அடிக்கிறதுக்கு, சில பாவமான கதை செய்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. யூ ஆர் ஹெல்பிங் யுவர் கஸ்டமர்ஸ் டு சின். யூ ஆர் ஹெல்பிங், அது கஸ்டமராக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யூ ஆர் ஹெல்பிங் சம்வன் டு சின். ஒருவன் பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Hallelujah. As a Christian, we must understand the mind of the Lord. எதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், எதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், எதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம நல்லா அறிந்திருக்கணும். Hallelujah. ஓ நான் செய்யலையா, அவங்க தானே செஞ்சாங்கன்னா தவறு. நீங்கள் அணை என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கேருந்து போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு இல்லை எங்கள் அண்ணனுக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு நான் தோத்தோ கல்ல போயிட்டு நம்பரும் எடுத்துன்னுவாங்க. நான் எடுக்கல, அவங்க தான் எடுத்தாங்க. நீ தானே இப்போ ஹெல்ப் பண்ண, இதனை ஹெல்ப் பண்ண, அவங்க உங்களுக்கு ஜெயிச்சா ஷேர் கொடுக்குறாங்க இல்லையோ பரலோகத்திலேயே உங்களுக்கு நியாய திருப்பி அவங்களுக்கு ஷேர் நிச்சயமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் வெரி கிளியர்லி. ஒருவன் பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி நிலைமையில், யார் எப்படி உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினாலும் இறக்கப்படாதீங்க, இறக்கப்படாதீங்க. ஏன்னா அவரோட கோபாக்கனை யாராலும் சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. யூ கான்ட் ஹெல்ப் பீப்புள் டு சின். ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு துணி நிற்காதீங்க. நீங்க பாருங்க, ஆதாம் 3:17-18 பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாமையும் விடல, ஆதாமே விடல. ஏவாள் தப்பு பண்ணிட்ட, சர்ப்பம் தப்பு பண்ணிட்ட, சாபம், ஆதாமுக்கும் சாபம் வந்தது. ஹல்லேலூயா. ஹெல்ப் பண்ண போய் அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அவனுக்கு வந்த அந்த சாபம் தானே அது. ஹல்லேலூயா. அவனுக்கு தலையும் புரியல, வாழும் புரியல.
நடுவில் என்டர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டான். அதுக்கு பாருங்க நம்ம எல்லாமே சபிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு அவன் நிமித்தம். ஹலேலூயா. ஸோ திஸ் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஹலேலூயா.